ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் கிரேக் மெரிவெதர் எழுதின டேர்னிங் கோல் இன்டூ டைமண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். த கிரேக் மெரிவெதர் அப்படிங்கிற இந்த ஆத்தர் வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு மேலே அவருடைய லைஃப்பில் ரொம்பவே டிப்ரெஷனால் சஃபர் ஆகியிருக்காருங்க. அந்த டிப்ரெஷன்லேருந்து விடுபடுறது எப்படி, அதாவது தன்னுடைய அந்த எமோஷ்னல் பெயின்லேருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறத கான்செப்டாக வச்சு தான் நிறைய ரைட்டிங்ஸ் எழுதியிருக்காரு. அந்த எமோஷ்னல் பெயினை எப்படிலாம் டைமண்ட்ஸாக மாற்றலாம், இதுதான் அவருடைய கான்செப்ட். ஸோ இவருடைய டீச்சிங்ஸில் எல்லாமே எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில் ரியல் ஹாப்பினஸ் என்னது, எப்படி வாழ்க்கையில் டைமண்ட் கிரியேட் பண்ணலாம். டைமண்ட் அப்படிங்கிறது நாட் லிட்ரலி டைமண்ட், அவர் சொல்ல நினைக்கிற விஷயங்கள் துன்பம் இருந்தாலும் அதை வந்து எப்படி ஹாப்பினஸாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கொடுக்குற மாதிரி இந்த கிரேக் மெரிவெதருடைய ரைட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து டிப்ரெஷன் 180 டேர்ன் இட் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ ப்ரோக்ராம் இவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ அதில் வந்து ஹவு டு என் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, செல்ஃப் ஹேட்ரட், அப்புறம் அந்த ஹாப்பினஸை வந்து எப்படி எவர்லாஸ்டிங்காக க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கூட நம்ம கிரேக் மெரிவெதர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ப்ரோஸ் பீஸோடைய கான்செப்டும் அதே தான். ஏன்னா இதோடைய டைட்டில் பார்த்திங்கனாலே டேர்னிங் கோல் இன்டூ டைமண்ட்ஸ், அதுக்காக கோலை வந்து டைமண்டாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மெட்டஃபாரிக்கல் டைட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா கோல் அப்படிங்கிறது இங்கே வந்து எமோஷ்னல் அல்லது டிப்ரெஷனை மீன் பண்ணுது. இந்த டைமண்ட் அப்படிங்கிற வேர்ட் வந்து ஹாப்பினஸ். ஸோ ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பர்சன் அவங்களோட லைஃபை எப்படி ஹாப்பினஸாக மாற்றலாம், அதுதான் இந்த ப்ரோஸ் பீஸோடைய கான்செப்ட். வாங்க இந்த ப்ரோஸுடைய சம்மரிக்கு போயிடலாம். ஸோ இந்த ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம கிரேக் மெரிவெதர் என்ன சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னா, அவருடைய லைஃப்பில் வந்து நிறைய முறை வந்து எதுவுமே சரியாக நடக்கலை. ஸோ இவர் சொல்ல நினைக்கிற விஷயம் வந்து இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா பீப்புளுக்குமே பொருந்தும். ஏன்னா இப்போ நமக்கு சொல்கிற மாதிரி தான், ரீடர்ஸ்க்கு சொல்ல நினைக்கிற மாதிரி தான், இப்போ நம்மளே நிறைய விஷயம் ட்ரை பண்ண நினைப்போம், ஆனால் அது வந்து ஒரு பாயிண்டில் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாமல் ஒரு ஃபெயிலியரில் போய் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைப்போம், நம்ம ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும், அல்லது நமக்கு ஒரு கோவம் வரும், அல்லது ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் கொண்டு போய் விட்டுருவோம். லைஃப்னாலே அதுதான்ப்பா அப்படின்னு சொல்ல நினைக்கிறார். அப்படி தான் பிகின் பண்ணுறாரு. ஏன்னா அது வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்மளை குத்திக்கிட்டே இருக்குமா, அதிலிருந்து அது ஒரு ஹாப்பினஸ் எடுத்துக்கும். இதுதான் லைஃப். ஏன்னா லைஃப்ங்கிறது எல்லாத்துக்குமே ஹாப்பியாக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இதுதான் வாழ்க்கை, இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். எந்த ஒரு வழியிலையுமே நம்ம டிஸ்கரேஜ் பண்ணப்பட்ட மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது, எதுக்குமே தயங்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரோஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு பாருங்கள், ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வருதா அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன். அப்பல இதெல்லாம் என்ன நினச்சிக்கணும், எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நமக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி. வாழ்க்கையில் வந்து ஒரு சேலஞ்சஸ், ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் மூலயமா நிறைய பெயினை நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது அந்த சேலஞ்சஸ் வந்து சில நேரம் வந்து ஃபெயிலியரில் கூட போய் முடிகிற மாதிரி இருந்தாலும் நம்ம எப்படி அதை உணர்ந்துக்கணும் அப்படின்னா, அந்த சேலஞ்ச் வந்து நம்மளை நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சேலஞ்ச் வந்ததுனால தான் நம்ம அதை கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேபி நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சேட்னஸ் இருக்கலாம், அல்லது கோபம் இருக்கலாம், அல்லது விரக்தி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதுதான் என் லைஃப்க்கு மெயின் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு லைஃப் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், ஒரு ஜாய்ஃபுல்லாக செரிஷ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஷேடையும் நம்ம கிராஸ் பண்ணால் தான் அந்த ஹாப்பினஸ்ஸை வந்து ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஊ சூடோ ஃபிலாசபி அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. இது எப்படி சொல்கிறாருன்னா சயின்ஸோட ரிலேட் பண்ணி சொல்கிறாருங்க. அந்த ஊ அப்படிங்கிற ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பிலீஃப் மாதிரி, அது எந்த ஒரு சயின்டிஃபிக்கல் டீட்டெயிலாம் கிடையாது, பட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லைஃபே அதுதான். ஸோ இவ்வளோ விஷயம் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, இதுக்கு எந்த ப்ரூஃப்லாம் கிடையாது. இப்போ ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது, கோபம் வெளிப்படுது, இது என் லைஃப்பில் இப்படி தான் ஏன் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தால் கூட லைஃப்பில் வந்து ஒரு ஹாப்பினஸ் வரும். அந்த இதெல்லாம் கடந்து வந்துட்டிங்கனாலே ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி மாதிரி சொல்கிறாரு இல்லையா. ஸோ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டோ சயின்டிஃபிக் தியரியோ கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த சூடோ ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதை வந்து நம்ம லைஃப்பை இப்போ லைஃப்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டார், அதாவது லைஃப்க்கு ஒரு தியரி மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ சயின்ஸ்லேருந்து சில தியரிஸை சொல்ல நினைக்கிறார், அதாவது லா, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அல்லது லா ஆஃப் என்ட்ரோபி. முதல்ல இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்.
இந்த செகண்ட்லாம் ரொம்பவே சிம்பிளுங்க. அதாவது நேச்சுரல் ப்ராசஸ்ஸுடைய டிரெக்ஷனை சொல்கிற மாதிரி, அதாவது நேச்சுரல் ப்ராசஸ் படி அது ப்ராப்பராக தான் ஒரு பர்டிகுலர் சென்ஸ் வழியாக தான் போகும், அது ரிவர்ஸ்லாம் ஆகாது. ஏன்னா நேச்சரே அதுதான். இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள், நம்ம சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்லேருந்து அடல்ட்ஹுட் வர்றோம் அப்படின்னா ரிவர்ஸ் ப்ராசஸ் சான்சஸ் இல்லை இல்லையா? இதுதான் சயின்ஸில் வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் சொல்கிறது. அந்த டைரக்ஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகுமே தவிர ரிவர்ஸ் சான்ஸ் கிடையாது. இது வந்து லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அதில் செகண்ட் லா. ஸோ இதை எப்படி லைஃப்பில் ரிலேட் பண்ணுறாரு பாருங்கள். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறாரு. ஒரு ஃப்ரையிங் பேனை ஸ்டவ் மேலே வைக்கிறோம்னு வச்சுக்கலாம் அவங்கள, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகும், அந்த ஹீட் வந்து அந்த பேன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ அதை வந்து அந்த பர்னர் அந்த ஸ்டவ்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேன் வந்து கூல் டவுன் ஆயிரும். இது வந்து ஒரு சயின்ஸ் ப்ராசஸ் மூலமா சொல்ல நினச்சாலும் இதே மாதிரி தான் நேச்சுரல் கான்செப்டும். ஸோ எது நடந்தாலும் நீங்கள் வந்து நேச்சருடைய தியரியை புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தனித்து நிற்க போகிறது கிடையாது. நேச்சர் வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒன்று நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகும், அல்லது அப்படி டீகம்போஸ் ஆகும், அல்லது டையிங் ஸ்டேஜ் தான். ஒன்று கோயிங் ஃபார்வர்டாக இருக்கும், அல்லது மூவிங் பேக்காக இருக்க சான்சஸ் இருக்குது, பட் கோயிங் ஃபார்வர்ட் தான். லைஃப் அப்படின்னாலே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல நினைக்கிறாரு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த மூவிங் ஃபார்வர்ட் அப்படிங்கிற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸே கிடையாது, அதாவது நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அல்லது நம்ம லைஃப்பை வந்து எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் இவர் சொல்ல நினைக்கிறாரு. ஸோ இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை தான் லா ஆஃப் என்ட்ரோபி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாது. நம்மளை தான் நம்மளை அழிச்சிக்கிற மாதிரியான சான்சஸ் நிறைய நடக்கும். ஏன்னா இவர் வந்து அந்த டிப்ரெஷனில் நிறைய வருஷம் இருந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி எஸ்ஏஸ்லாம் அவர் எழுதியிருக்கார் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த எஸ்ஏ அமைஞ்சிருக்கு. இதில் நோபல் ப்ரைஸ் வின்னரான ஒரு சயின்டிஸ்ட் இல்லியா பிரிகோஜின் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். இவர் ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு தியரி பாருங்கள். ஒரு க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் ஒரு எனர்ஜியை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து, அது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியாக இருந்தால் கூட அந்த எனர்ஜி வந்து அகெயின் பாஸ் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தான் அவர் கான்செப்ட். அதாவது எனர்ஜி இன் எனர்ஜி அவுட் அப்படிங்கிற கான்செப்ட். நம்ம என்ன பாஸ் பண்ணுறப்போ அது ரிவர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் மாதிரி சொல்ல நினைக்கிறாரு. ஸோ எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்தில் நிறைய ப்ரெஷர் போடப்படுதுன்னு வைங்களேன், அது ஓவர்லோட் ஆகும் பொழுது கண்டிப்பாக அது வந்து ஒரு வேறு மாதிரி தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணப்பட்ட ஒரு பர்சனோட பிஹேவியர் எப்படி இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டிங்காக கோவப்படுற மாதிரி ஆயிரும் இல்லையா. ஸோ இந்த விஷயத்த சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹியூமன் பீயிங்குடைய ஸ்டேட்டை வந்து பர்டர்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப மென்டல் இல்னஸில் கொண்டு போய் விட்டுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு. பட் ஹியூமன் பீயிங் வந்து எப்படி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரைட்டர், இந்த எஸ்ஏயோட ரைட்டர் கிரேக் மெரிவெதர் என்ன சொல்ல நினைக்கிறாரு பாருங்கள். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரெஷர் சுச்சுவேஷன் அப்புறம் நிறைய ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் இந்த நம்ம லைஃப்பில் வருது இல்லையா, நம்மளாக போய் தேடி ப்ரெஷரை உண்டு பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்மளாக போயிட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் உருவாக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நமக்குன்னு வர்ற அந்த ப்ரெஷரையோ அல்லது அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனையோ ஹேண்டில் பண்ணிட்டாலே நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹையர் லெவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேன்சர் பேஷண்ட்டை பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப் எப்படி லீட் பண்ண போகிறாங்க. அந்த கேன்சருங்கிற டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அது லைஃபே வந்து ரொம்ப டெரிஃபிக்கான லைஃப் தான். ஏன்னா அது ட்ரீட்மெண்ட் லைக் கீமோதெரபி அப்புறம் அந்த ரேடியேஷன் அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதே அவங்களுக்கு வந்து லைஃபே வந்து ரொம்ப கயாட்டிக் லைஃப் தான். ஸோ இப்படி இருக்கிற அந்த பேஷண்ட்டுடைய லைஃப்பை அவங்களே எப்படி மாற்றிக்குவாங்க அப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணிக்கிறது, அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக எப்படி லைஃப்பை லீட் பண்ணலாம், மென்டலி எப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சால் எப்படி லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாரு. இதுதான் யூனிவர்ஸுடைய தியரி அப்படின்னு சொல்கிறாரு. லைஃபுடைய தியரியாக அதுதான்ப்பா. இப்போ உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு பொசிஷனுக்கு நல்லா ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனால் கூட இந்த யூனிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படியாவது உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனோ அல்லது இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷனோ கொண்டு வந்து காமிக்கும். அப்படி அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டாலே ஆப்வியஸ்லி நீங்கள் எதிர்பார்க்குற ட்ரீம்ஸ் உங்களுடைய விஷஸ் அதெல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிடுவீங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு.
பட் இருந்தாலும் அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸாக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம். ஸோ இதை வந்து யூனிவர்ஸே நமக்கு அப்படி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்மளை தேடி அந்த மாதிரி விஷயங்கள் வரும், அதை ஹேண்டில் பண்ணுறது தான் சேலஞ்ச். அந்த விஷயம் வந்து கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க, அதாவது உங்களுடைய மென்டல் எபிலிட்டி, உங்களுடைய எமோஷ்னல் விஷயம், உங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக அல்லது கொஞ்சம் நாலெட்ஜபிளாக, அதான் என்லைட்டன் மேனர் அப்படின்னா, கொஞ்சம் நாலெட்ஜபிளாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எந்த ஒரு புயல் அடித்தாலும் அதை கலங்காமல் நிற்கிற ஒரு மொமெண்ட் வரும் உங்களுக்கு. அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மென்டலி எமோஷ்னலி நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷனை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், நிஜமாகவே நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கலாம். இது வந்து ஒரு லைஃப் லெசன் மாதிரி தான், எல்லாரோட இண்டிவிஜுவல் லைஃப்லேயுமே அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து தப்பான முடிவை எடுத்துறாங்க இல்லையா. ஸோ இவர் சொல்ல நினைக்கிற கான்செப்டை வந்து ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் அப்படிங்கிறது தான் தெரியும். ஏன்னா அந்த மென்டல் ஸ்டேட், அந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் தான் அது இருக்கும். அதை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா, இப்போது ஒரு பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தை அதை நம்ம தப்பாக எடுத்த முடிவாக இருக்கலாம், அல்லது பாஸ்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் இருக்குன்னு வைங்களா, அதை இப்போ நினச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அது மாதிரி அந்த சுச்சுவேஷனை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டாலே நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆன மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போது ரிசோர்ஸ்ஃபுல் அப்படிங்கிற ஒரு வேர்டை டிஃபைன் பண்ண நினைக்கிறாருங்க. எப்படின்னா நம்ம லைஃப்பில் நமக்கு வர்ற டிப்ரெஷனாக இருக்கட்டும், கோவமாக இருக்கட்டும், அப்புறம் தேவையில்லாத எமோஷன்ஸாக இருக்கட்டும், அல்லது நிறைய மைண்டில் ஓடிட்டுருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லது விரக்தியாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸு, இதுதான் ஒரு மனுஷனை வந்து ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனாக மாற்றுது. இந்த விஷயத்தெல்லாம் கடந்து வரணும், இதெல்லாம் இல்லாமல் இக்னோர் பண்ணிட்டு போகிற பர்சனால் ரிசோர்ஸ் பர்சனாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிசோர்ஸ்ஃபுல் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் கொடுக்குறாரு பாருங்கள், ஃபுல் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. பட் சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ என்ன மீன் பண்ணும், இப்போ உள்ள இந்த சோர்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஆரம்பிக்குது, இதனுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இல்லையா. பட் இந்த வேர்டுடைய மீனிங்கை வந்து ஜிம் பிரிட் அப்படிங்கிறவர் ரிங்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிற புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது 500 இயர்ஸ்க்கு முன்னாடி லண்டன் ஆன்டிக், அதாவது ஒரு பழைய பொருட்கள் இருக்கிற அந்த ஷோரில் ஸ்டோரில் வந்து ஒரு பழைய டிக்ஷனரி இருந்ததான். அதில் வந்து சோர்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு லவ் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் கொடுத்துருக்கு அந்த டிக்ஷனரியில். அப்போது ரிசோர்ஸ்ஃபுல் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னவாக இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கோங்க, ஃபுல் ஆஃப் லவ்னு அர்த்தம். அப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டாலே அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற பீப்புளை பார்க்கும் பொழுது ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனில் நம்ம வந்து நல்ல சஜஷன் கொடுக்க நினைப்போம், மொரவர் நம்மளுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும். இதுதான் அவர் சொல்ல நினைக்கிற பாயிண்ட்டு. நம்மளோட என்விரான்மெண்ட்டை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நீ வந்து முதல்ல ரிசோர்ஸ்ஃபுல்லாக இரு. ரிசோர்ஸ்ஃபுல்னு இவர் சொல்ல நினைக்கிற கான்செப்ட் ஃபுல் ஆஃப் லவ் தான். ஸோ அப்போது மனசில் இருக்கிற அந்த கோபம், அந்த விரக்தி, அப்புறம் நெகட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவ் தாட், அந்த மாதிரிலாம் நீ வச்சுக்கினே இருந்த கிரட்ஜஸ்லாம் வச்சுக்கிட்டே இருக்கும், அவங்கள பழி வாங்கணும், ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னே நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆகவே முடியாது. எப்படியும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு அந்த யூனிவர்ஸே வழி வகுக்காது. அதான் சொல்லிட்டார், யூனிவர்ஸ் லா ஒன்று இருக்குது, சரி தானே. ஸோ இப்போது அந்த விஷயத்தெலாம் நீ விட்டுறணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறார். நீ லைஃப்பில் நல்லா லீட் பண்ணணும், அல்லது நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன், ஃபுல் ஆஃப் லவ் இருக்கிற பர்சன் மாதிரி நீ வரணும் அப்படின்னா அந்த கிரட்ஜஸ் லைக் பழைய பேக்லாக் நிறைய இப்போயோ நடந்ததெல்லாம் ரொம்ப வருஷம் கேரி அவுட் பண்ணுவாங்க மக்கள். ஸோ அந்த விஷயம்லாம் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டன் சொன்ன ஒரு கோட்டு சொல்கிறாருங்க, ஒரு கொட்டேஷன் சொல்கிறாரு. நீ வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், அதை திரும்ப திரும்ப அதே மெத்தடாலஜி மூலியமாக சால்வ் பண்ண நினச்ச அப்படின்னா சால்வ்லாம் பண்ண முடியாதுப்பா. ஒரே பேட்டர்ன் தான், இது ப்ராப்ளம் வந்துருச்சு இப்படி தான் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் ப்ராப்ளம் வந்து திரும்ப மல்டிப்ளை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த வேர்ல்டில் வேறு என்ன வழி அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண பாருங்கள். அப்போது நம்ம கிரேக் வெதர் இவர் என்ன சொல்ல நினைக்கிறாரு பாருங்கள், உங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி சேம் மைண்ட் செட், அதாவது நெகட்டிவ் தாட்ஸோட லைஃப்பை லீட் பண்ணுறோம் அல்லது டிப்ரெஷனோட லைஃப்பை லீட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல லைஃப்பை உருவாக்க முடியாது. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாரு. இன்னொரு ஒரு கோட் சொல்கிறார், வேனர் வேன் டயர் அப்படிங்கிறவருடைய கோட் பாருங்கள். இப்போ ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி நீ எதிர்பார்க்குற அப்படின்னா நீ அப்ரோச் பண்ணுற விஷயத்தை வந்து அல்லது நீ ஃபேஸ் பண்ணுற சில விஷயங்களை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்க பாருங்கள். அது வந்து உன்னை சேஞ்ச் பண்ணும். நீ ஒரே கண்ணோட்டத்தோடு நீ பார்த்த அப்படின்னா கண்டிப்பாக அது மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி நீ திங்ஸை வந்து சேஞ்ச் பண்ண நினச்ச அப்படின்னா அந்த திங்ஸ் நீ ஹேண்டில் பண்ண இல்லையா அந்த விஷயமே உடனே ஆட்டோமேட்டிக்காக நல்ல வழிப்படுத்திடும், நல்ல இடத்துல கொண்டு போய் விடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க. ஸோ லைஃப்பில்
வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எப்போ பார்த்தாலும் பயம் போராட்டம் இந்த மாதிரிலாம் லைஃப்பை லீட் பண்ணால் நல்லா இருக்காதுப்பா. லைஃப் அப்படின்னாலே ஹாப்பினஸ் தான். இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு லைஃபு, ப்ளசன்ட் லைஃப், ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், மத்தவங்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, அது வேறு விஷயம். பட் இவர் சொல்ல நினைக்கிற பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்க பாருங்கள், அதாவது ஃபுல் ஆஃப் லவ், லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பாருங்கள். ஸோ இந்த அப்போ தான் இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க. அப்படி இருந்துட்டிங்கனாலே எக்ஸ்ட்ராடினரி டைமண்ட்ஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். சரிதானா? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிறது வந்து உங்களுடைய லைஃப்பில் கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலக்கரி தான் உங்கள் கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நிலக்கரியை வச்சுக்கிட்டே உங்களால் டைமண்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது கிரேக் பிரதருடைய கான்செப்டை. ஸோ இதுக்கு வந்து சில சஜஷன் அவரே கொடுத்துட்றாருங்க. அப்போ நீ ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனாக மாறணும் அப்படின்னா, கிரேக் மெரிவெதர் சொல்கிற கான்செப்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, யோகா பண்ணு, மெடிடேஷன்ஸ் பண்ணு, அப்புறம் காக்னிட்டிவ் அந்த நாலேஜபிள் பிஹேவியரல் தெரப்பியை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, அப்புறம் எமோஷ்னலை ரிலீஸ் பண்ணுற சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது, செடோனா மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்கிறாரு, அப்புறம் இஎஃப்டின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தடாலஜிலாம் இருக்குப்பா, அதை வச்சு நீங்கள் வந்து நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அது வந்து ஏன்னா உங்கள் எமோஷன்ஸை வந்து அப்படி நீங்கள் நிறைய இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அதை வந்து உங்களுடைய ப்ரெஷர், உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பிரேக் பண்ணுற ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில சஜஷன் கொடுக்குறாரு. ஸோ அப்படி நீங்கள் மைண்ட் ஃப்ரேம் பண்ணிட்டாலே என்னை வந்து எதுவுமே அசிச்சிக்க முடியாது, ஒரு டைமண்ட் மாதிரி என்னால் ஷைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் ஃப்ரேம்க்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதுதான் டேர்னிங் கோல் இன்டூ டைமண்ட்ஸ் அப்படிங்கிற எசையுடைய சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.